Hi Makale, welcome back to my channel, NAGERCOIL FOODIE MONSTER. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பீச் ரோட்ல இருந்து என்ஜாய் காலனி போற வழியில வல்லங்குமரம் மெயின் ரோட்ல இருக்கிற ஸ்ரீ சரவண ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்ரீ சரவண ஹோட்டல் வந்து ஒரு சின்ன கடை தான், டேபிள் சேர்லாம் கிடையாது, பெஞ்ச் தான் போட்டுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வந்து மட்டன் வந்து ரொம்பவே ஃபேமஸ் தாங்க. ஸோ இப்போ மட்டன் என்னெல்லாம் இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மக்களே, இப்போ உள்ளே வந்து உட்காந்துட்டோம். இந்த கடையில் வந்து ஃபேமஸ் வந்து மட்டன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு மட்டன் மீல்ஸ் வாங்கியிருக்கோம். மீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கு மட்டன் குழம்பு, அப்புறம் ரைத்தா, ஊர்கா. இது வந்து தனியாக நான் வாங்கினேன் ஒரு மட்டன் சைடிஸ். இது வந்து கொஞ்சம் கிரேவி டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. குழம்பு பார்த்தீங்கன்னா போன் போட்டுவே பண்ணியிருக்காங்க, ஃபுல்லுமே வந்து எலும்பு அந்த மாதிரி கொழுப்பு அந்த மாதிரி தான் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து குண்டு குண்டு அரிசி போட்டிருக்கிறாங்க. அதாவது பாஸ்மதியோ இல்லை மெல்லிசோ கிடையாது, இந்த பொன்னி மாதிரிலாம் இல்லை, நல்ல குண்டு உருட்டு அரிசி போட்டிருக்காங்க. குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அந்த கல்யாண வீட்டிலலாம் மட்டன் குழம்பு போடுவாங்க தெரியுமா, ஒயிட் ரைஸோட, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால், ஏன்னா எனக்கு பொதுவாக கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். பட் தனியாக இருக்குது, நாட் பேட், அதாவது மோசம்லாம் சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. அதாவது அந்த கல்யாண வீட்டிலலாம் வந்து குழம்பு போடுவாங்க மட்டன் குழம்பு சோத்துக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. ம், மட்டன் இது பார்ப்போம். மட்டன் கிரேவிக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படியே போகுத்தும், அதில் கொஞ்சம் பீசஸ்லாம் இருக்குது. கன் பீஸ் காட்டுறோம் பாருங்கள், போன்லெஸ் பீஸாக இருக்குது, சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது, நல்லா காரசாரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மட்டனுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் உண்டு தெரியுமா, அந்த ஃப்ளேவர் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்பைஸியாக செம்மையாக இருக்குது. ஸோ இதை சோத்து கூட போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பர். அதாவது எனக்கு மட்டன் குழம்போட நான் தனியாக வாங்கியிருந்தேன் அந்த மட்டன், அதை சைடிஸ் அதை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில, மட்டன் கிங் சொன்னாங்க. ஸோ அந்த மட்டன் கிரேவி வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு கன்சிஸ்டன்ஸும் கொஞ்சம் திக்காக இருக்குது, நல்ல ஸ்பைஸியாக இருக்குது, டேஸ்ட் செம்மையாக இருக்குது, சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்து ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்துருச்சு. ஸோ பாருங்கள், அழகான ஒரு மண் சட்டியில் வந்து ஃபுல்லாக பிரியாணி வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது அப்படியே பொறுமையாக எடுத்து நம்ம இலையில தட்டுவோம். அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அதே மாதிரி தான் மீல்ஸ் கொடுத்த மாதிரி ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க, ஊருவாக கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட் போல் இங்கே என்ன வாங்கினாலும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரியாணி சூடாக இருக்குது, அது இதில் கவுத்துவோம். ஹூ வா, பார்க்கே செம்மையாக இருக்குது. அந்த ஆவிலாம் அப்படியே பறக்குது, நிறைய மட்டன் பீசஸ்லாம் இருக்குது உள்ள. ஸோ அந்த இலைய வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. இப்போ சூடாக இருக்குது, கொஞ்சம் ஒரு ஒரு 2 மினிட்ஸ் ஆற விடுவோம். ஏ ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சூடும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த பீஸ் எடுத்து காட்டுறேன். ஒவ்வொரு பீஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மீடியம் சைஸில் நல்லா வச்சுருக்குறாங்க. ஆனால் இதுவும் இன்னும் சூடாக தான் இருக்குது. ஆ, செம்ம சூடாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் கொதிக்க கொதிக்க எடுத்துகிட்டு வந்தாங்க, சொன்னாங்க நாங்கள் அதனால் வெயிட் பண்ணி சாப்பிட்டா சூடாக சாப்பிட்லான்னு. இருங்க, இங்கே ஒரு ஹாக் இந்த பீஸை கட்டுறேன், இது ஈஸியாக பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா அழகாக குக் பண்ணியிருக்காங்க. ஆ, செம்ம சூடாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரைஸ் வந்து ஒரு வாய் டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே, பயங்கர ஜூஸியாக இருக்குது பிரியாணி. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா உதிரி உதிரியாகவும் பண்ணியிருக்காங்க. அந்த மசால் கலரே நல்லா பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே டேஸ்ட் பார்ப்போம். நல்லாயிருக்கு. இதையும் நான் சீரியஸாக ஒரு பக்கா கல்யாண வீட்டு பிரியாணின்னு தான் சொல்லுவேன். அதாவது நாகர்கோயில் சைடில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒரு பிரியாணி கொடுத்தாங்க எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. மெயின் என்னென்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு, ப்ளஸ் ஜூஸியாக செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. பக்கா பண்ணியிருக்காங்க, இதுமாதிரி ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பிரியாணி வந்து நான் எது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம அந்த பீஸை சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக இருக்குது, சாப்பிட முடியல. பீஸும் நல்லா குக்காக இருக்குது. பீஸும் என்னன்னா ரொம்ப நல்ல கரெக்டான பக்குவத்தில் குக் பண்ணனால அதோட ஃப்ளேவர் உள்ள இறங்கி சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்குது. அந்த சிவ் சிவ் சவு சவுன்னு இல்லாமல் நல்லா சாப்பிடும்போது நல்ல ஸ்மூத்தாக நல்லா இருக்கு. இது சின்ன இறங்கனால ஆளுங்க அங்கங்கே போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து
அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. பிரியாணி வந்து எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, பிரியாணி கூட வந்து ஒரு முட்டையும் கொடுக்குறாங்க, ஆஸ் யூஷுவல் ஒரு அவிச்ச முட்டை கொடுக்குறாங்க பிரியாணி கூட. சூப்பர், பிரியாணி வந்து உண்மையிலே ஒர்த்து, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மக்களே, ஒரு திருப்தியான மட்டன் பிரியாணி சாப்பிட்ட சந்தோஷம், சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் இத்தனை நாள் இந்த கடையை நான் கண்டுபிடிக்கிறேன் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கடை ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகுங்கிறாங்க, 8 மந்த்ஸ் ஆகுங்கிறாங்க. பட் நான் இத்தனைக்கும் ரொம்ப இந்த டைம் அடிக்கடி இந்த சைட்லாம் நான் கிராஸ் பண்ணியிருக்கேன் இந்த வல்லங்குமரன்விளை ரோட்டில். பட் இப்போ வரைக்கும் நான் அதை போய் சாப்பிட்டதில்லை. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, அது அவங்களோட சஜஷன் கேட்டு தான் நானே இங்கே வந்தேன், என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தேன். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், ஒரு தரமான நல்ல மட்டன் பிரியாணி, உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதே மாதிரி வந்து நான் சாப்பிட்ட மீல்ஸ் வந்து ஓகே, அது டீசெண்டாக இருந்தது, மோசம்லாம் சொல்ல மாட்டேன், டீசெண்டாக இருந்துச்சு. பட் அது கூட கொடுத்த அந்த மட்டன் சாப்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்தது. இங்கே எல்லாத்தோடய மெயினாக வந்து ஹீரோவே வந்து நம்ம மட்டன் பிரியாணி தான், வேறு ரெவல் தூளாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நாட்டுக்கோழி சைடிஸ் நாட்டுக்கோழி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, சைடிஸ் கொடுக்குறாங்களாம், ப்ளஸ் லிவரு, அப்புறம் பிரெயின், குடல்னு சொல்லிட்டு நம்ம மட்டனோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே கொடுக்குறாங்க. நான் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன் 12:00, அதனால இன்னும் ரெடி ஆகலையா, நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். பட் நான் அதுக்கு மாதிரி வந்து வெயிலாக இருக்கனால இருக்கிறத மட்டும் கொடுங்கன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ மட்டன் பிரியாணி லவர்ஸே கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் காலனிக்கு முன்னாடி வல்லங்குமரன்விளையில் அருளுங்கிற ஒரு டென்டல் கிளினிக் ஒட்டி தான் இருக்குது இந்த ஸ்ரீ சரவணா ஹோட்டல். ஒரு சூப்பர் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.